ஸ்ரீ மாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம். அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும், கல்யாணத்துக்காண்டி பண்ணணும், குழந்தை பாக்கியத்துக்காண்டி பண்ணணும், இல்லை இடம் விற்க மாட்டேங்குது, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம், வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம். அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம், தபால்லையோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும், அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாகவோ கொடுத்து உதவுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி. நிறைய பேர் கேட்குற கேள்வி, தீபம் வந்து எந்த திசையில் ஏற்றணும், எந்த திசையில் ஏற்றினால் என்ன பலன் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. ஒருவேளை உங்களோட வீட்டில் வந்து பூஜை அறை வந்து கிழக்க பார்த்து இருந்தால் நீங்கள் கிழக்க பார்த்தும் தீபம் ஏற்றலாம், வடக்க பார்த்தும் தீபம் ஏற்றலாம், தெற்கு பார்த்து மட்டும் தீபம் ஏற்றக்கூடாது. கிழக்கு திசையை சுக்கர திசை அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரகத்தில் சுக்கரன் கிழக்க பார்த்துருக்கிறார். அதனால் லட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்யங்கள் சகல சம்பத்தும் கொடுக்கக்கூடியது கிழக்கு. அதனால் கிழக்க பார்த்து தீபம் ஏற்றலாம். வடக்கு பார்த்து தீபம் ஏற்றினோம் அப்படின்னா குபேரஸ் திசை குரு திசைன்னு சொல்லுவாங்க. நவகிரகத்தில் குரு பகவான் வந்து வடக்க பார்த்துருக்கிறார். அதனால் வடக்க பார்த்து தீபம் ஏற்றினா தொழில் விருத்தி ஏற்படும், தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இப்போ வடக்க பார்த்து ஏற்றலாம். மேற்க பார்த்து ஏற்றினோம்னா திஷ்டிகள் விலகும், ஆயுள் பலம் ஏற்படும், ஆயுள் சம்பந்தமான கோளாறுகள் விலகும், சனியினால் வரக்கூடிய கெடுதல்கள் நீங்கும். தெற்கு பார்த்து மட்டும் ஏற்றக்கூடாது. தெற்கு வந்து யம திசை அல்லது தென்புலத்தார் திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெற்கை தான் இறந்தவர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஏதாவது ஒருத்தவங்க வீட்டில் யாராவது இறந்து போனால் அப்போ தீபம் ஏற்றும் போது தெற்கை பார்த்து ஏற்றுவாங்க. தென்புலத்தார் அவங்க தெற்கை போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி ஏற்றுறது. மற்ற நேரங்களில் எல்லாமே கிழக்கு வடக்கு ரொம்ப பெஸ்ட்டு, மேற்கும் ஏற்றலாம், தவறு இல்லை. கோயில்களில் பார்த்தீங்கன்னா சுவாமி கிழக்க பார்த்துருப்பார், நம்ம மேற்கை பார்த்து ஏற்றுவோம், தவறு இல்லை, மேற்கை பார்த்து ஏற்றலாம். ஆனால் தெற்கு பார்த்து மட்டும் ஏற்றக்கூடாது. தெற்கு பார்த்து ஏற்றுவது என்பது தவறானது. வடக்கு பார்த்த தெய்வங்களுக்கு நம்ம தெற்கை பார்த்து நிறைய பேர் தீபம் ஏற்றுவாங்க. நான் சொல்லுவேன், ஒன்று கிழக்க பார்த்து ஏற்றுங்க, இல்லை வடக்க பார்த்து ஏற்றுங்க, தெற்கை பார்த்து ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். தெற்கை பார்த்து ஏற்றும் போது நமக்கு வந்து யமனோட தன்மை தான் வரும். அதாவது நமக்கு நோய் நொம்பலங்கள், வீட்டில் கஷ்டங்கள் வரும். அதனால் தெற்கை பார்த்து தீபம் ஏற்றாதீங்க. தீபம் ஏற்றும் போது எத்தனை தீபம் ஏற்றணும், இது நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க கேள்வி. அதாவது தீபம் ஏற்றும் போது வீட்டில் ஒத்தப்படையாக இருக்கணும். 1, 3, 5, 7, 9, 11 பேர் இருக்கணும். 2 தீபம் வந்து வீட்டில் ஏற்றக்கூடாது, கோயிலில் ஏற்றலாம். கோயிலில் வந்து 2 தீபம் ஏற்றலாம். வீட்டில் வந்து 1 ஏற்றணும், இல்லை 3 ஏற்றணும், இல்லைன்னா 5 ஏற்றணும். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குத்து விளக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, காமாட்சி விளக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ரெண்டையும் ஏற்றுவாங்க. குத்து விளக்கையும் ஏற்றுவாங்க, காமாட்சி விளக்கையும் ஏற்றுவாங்க. அப்போ 2 தீப கணக்கு வருது. இந்த 2 தீபம் ஏற்றுவது என்பது தவறானது. தீபம் ஏற்றும்போது திசை, குறிப்பாக வீடுகளில் ஏற்றும்போது கிழக்க பார்த்து ஏற்றுவது ரொம்ப விசேஷமானது. தொழில் வியாபார ஸ்தலங்கள், தொழில் நிறுவனங்களை ஏற்றும்போது வடக்கு பார்த்து ஏற்றுவது ரொம்ப விசேஷமானது. கோயில்களில் ஏற்றும் போது சுவாமியை பார்த்து மேற்கை பார்த்து ஏற்றுவது ரொம்ப விசேஷமானது. தெற்கு பார்த்து ஏற்றுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அது இறந்தவங்க வீட்டில் மட்டும்தான் ஏற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த சந்தேகம் இருக்கும், இதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேர் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து காட்டும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போல் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க முடியும். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாறு மாலை, இப்படி கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜசோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம்.
அதே போல் தாமரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள், சக்தி பெற்ற, உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ, கொரியர் மூலமாகவோ, இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சுப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.